ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்டி டைம் ஃப்ரேம் விவாப் அனாலிசிஸ் சேனல். ஓப் லாஸ்ட் வீக் எல்லாருமே ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பிக் ப்ராஃபிட்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா நம்மளுடைய வியூஸு வழக்கம் போல் லாஸ்ட் வீக்கும் கரெக்டாக மேட்ச் ஆச்சு. வாங்க என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம சேனலு மல்டி டைம் ஃப்ரேம் விவாப் அனாலிசிஸ் சேனலு. நம்மளுடைய சேனலில் கடைசியாக போட்ட ஒரு வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நிஃப்டி எக்ஸ்பைரின்னு போட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டோம். இந்த வீடியோலேயே வந்து தெளிவாக சொல்லியிருப்போம், இந்த வேலைக்கிழமை போட்ட வீடியோலேயே காஷன் டூன் அப்படின்னு தான் போட்டு வந்து தம்பனையிலே இருக்கும். இது எதனாலன்னா நிஃப்டி வந்து தொடர்ந்து நாலு நாள் வந்து தொடர்ந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. ஏன்னா ப்ராடர் இண்டிசஸ் எல்லாமே வந்து தொடர்ந்து வந்து அப்பர் சர்க்கியூட்டில் மேலே 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 ரைஸ் ஆன் ரைஸ் ரைஸ் ரெண்டு போயிட்டே இருக்க முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி ஆகணும். ஸோ இதை தான் நான் வந்து போட்டேன். ரீசன் வந்து என்ன நடந்திருக்குன்னு இப்போ மார்க்கெட்டில் பார்க்கலாம். வாங்க, கடைசியாக நம்ம பண்ணது வந்து வெள்ளிக்கிழமை. ஓகேங்களா, இதுதான் வந்து வெள்ளிக்கிழமையோட சார்ட்டு. இது வந்து நிஃப்டி சார்ட்டு. ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய சார்ட்டு. ரெண்டுமே வந்து பேங்க் நிஃப்டி நிஃப்டி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் சார்ட்டு, 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஓகே, டெலகிராமில் வந்து ஒரு மெசேஜ் போடுறேன். 12:24 ஐ டைம்லி காஷன்ட் ஆல் ஓப் 79,000 பி ஆல் டூக் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போடுறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வாங்க, 79 PE வந்து அன்னைக்கு என்ன நடந்திருக்கு. இந்த 79 PE பாருங்க, கரெக்டாக வந்து நான் போட்டதுலேருந்து ஒரு 12:24 அப் மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 58 ரூபாயிலேருந்து இது வந்து ஒரு 174 ரூபா வரைக்கும் போச்சு. ஓகேங்களா, இது எதனால் இந்த ட்ரேடை நான் எடுத்தேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை நான் அநேகமாக வந்து ஆர்டர் புக்கு இது எல்லாமே இங்கே நான் போடுறேன். பாருங்க, நிஃப்டி ஆல்ரெடி வந்து கடந்த 3 நாளாக அப்ட்ரனில் இருக்குது. ஓகேங்களா, கடந்த 4 நாளாக அப்ட்ரனில் இருக்குது நிஃப்டி. ஸோ வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எதுவுமே பக்கத்துலேயே இல்லை. ரெஃபரன்ஸ்னு நம்ம சொல்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து எப்போவுமே வந்து ரெஃபரன்ஸ்னு சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து விவேப். ஏன்னா நம்ம சேனலில் வந்து நம்ம பேசுகிற சப்ஜெக்ட் எல்லாமே வந்து விவேப் மட்டும்தான். ஓகேங்களா, அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. வேறு எந்த இண்டிகேட்டரை பற்றியும் நம்ம பேசவே மாட்டோம். ஒன்லி விவேப். அதுக்கப்புறமா தான் அதர் பெரிபரல்ஸ் எல்லாமே. அதர் பெரிபரல்ஸ் மீன்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் விவேப், அதுக்கப்புறம் டெய்லி லோ, டெய்லி ஹையு, அதுக்கப்புறம் வந்து கேண்டிஸ்டிக் ஃபார்மேஷன், டைவர்ஜன்ஸ், ப்ரீமியம், டிஸ்கவுண்ட், இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் நிறைய பேசினே போவோம். ஸோ இன்னைக்கு அந்த வெள்ளிக்கிழமை நடந்த மார்க்கெட் ஆக்டிவிட்டியில் இது D-1 விவேப்பு நிஃப்டியில், D-2, D-3, D-4. ஸோ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு என்ன தெரியணும்னா இன்னைக்கு நிஃப்டியோடைய ரேஞ்ச் வந்து இவ்வளோ பெரிய ரேஞ்ச் இருக்குது. ஓகேங்களா, மார்க்கெட்டு ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து ஹையர் ஹை ஃபார்மேஷனில் போயிட்டுருக்கு. ஓகே, விவேப்பும் ஹையர் டைம் ஃப்ரேமில் ஹையர் ஐ ஃபார்மேஷனில் போயிட்டுருக்கு. சி, இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. புரியலைன்னா இன்னொரு தடவை இந்த வீடியோவை ரிப்பீட் பண்ணி கேளுங்க. இந்த ஒரு டெர்மினாலஜி. ஓகே, மார்க்கெட் ப்ரைஸ்ன்றது வேறு, விவேப்ன்றது வேறு, ரெண்டுமே ஹையர் ஹையர் கோ ரிலேஷனில், ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோஷனலில் மேலே மேலே போயிட்டே இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் வந்து ரொம்பலாம் வந்து டவுன் மூமெண்ட் வந்து எதிர்பார்க்க முடியாது. அன்டில் ஏதாவது வந்து ஒரு குளோபல் பேந்தமிக்கு, கொரோனா, குளோபல் பேந்தமிக்கு, இல்லை எங்கேயாவது டெரரிஸ்ட் அட்டாக்கு, இல்லை ஏதாவது ஒரு மேஜர் ஒரு ஈவெண்ட் நடக்காத வரைக்கும் ரொம்ப டவுன் ஃபால்லாம் எதிர்பார்க்க முடியும். ஓகேங்களா, இது வந்து நிஃப்டி கேஸ். பேங்க் நிஃப்டியில் என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். பேங்க் நிஃப்டியில் D-1 விவேப்பு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது, D-2 பக்கத்துலேயே இருக்குது. இது ரெண்டும் விவேப்புடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஓகே, சேம் ப்ரைஸ் பாருங்க, உங்கள் கண்ணு இது பார்த்தோம்னே சொல்லணும். கம்பேர் டு நிஃப்டி, பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு கன்ஜஷனான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ கம்ப்ரஸ் ஆயிருக்கு ப்ரைஸ் வந்து, ஒரே ரேஞ்சில் ப்ரைஸ் வந்து கம்ப்ரஸ் ஆயிருக்கு. ஒத்துக்கிறீங்களா இதை? ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக ப்ரைஸ் வந்து ஒரே ரேஞ்சுக்குள்ளே தான் கம்ப்ரஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகே, நீங்கள் ஆக்சுவலாக இது வந்து நம்மளுக்கு நடக்கலை தெரியாது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க, ப்ரைஸ் வந்து ஒரு 2 நாளாக ஒரே ரேஞ்சுக்குள்ளே கம்ப்ரஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகே, நேரோ ஜோனுக்குள்ளே இருக்குது. ஸோ நம்மளுடைய ப்ராடர் மார்க்கெட் எப்போவுமே இண்டிசிஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் வந்து ஹைலி வால்யூம் ட்ரேடட் இன்ஸ்ட்ருமெண்ட். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி. ஓகே, நீங்கள் இன்ட்ராடே ஆப்ஷன் பையராக இருந்தாலும்
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, இந்த கம்ப்ரஸ்டு ஆக்டிவிட்டியில வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமான பீரியட்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இங்க பையர் உள்ள வந்தாங்க, உள்ள வந்த பையர் வந்து இங்க ட்ராப் பண்ண படிக்கிறார்கள். இங்க இருந்து ட்ராப் பண்ண பையருங்க திரும்ப நியூ ஐட்டை நோக்கி கிரியேட்டே பண்ணல. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நியூ ஐட்டை நோக்கியே போல. இதுல 1/3 ஆஃப் த ஹைட் மட்டும்தான் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. அங்கிருந்து தான் இப்போ அப்படியே கம்ப்ரஸ் ஆகிட்டே இருக்கு. இதெல்லாம் உங்களுடைய ஹோம்ஒர்க்ல இருக்கும். இதெல்லாம் தான் ஹோம்ஒர்க். நம்மளுடைய ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம், டாப் 10 செக் ஷீட்டு, அந்த வீடியோவும் போய் பாருங்க. ஓகே, நான் எப்போவுமே சென்செக்ஸ் ட்ரேட் ஆகும்போது நிஃப்டியை தான் ரெஃபரன்ஸ் பாயிண்டாக வைக்கிறது. ஏன்னா நிஃப்டியும் சென்செக்ஸும் கோரிலேஷன் நிறைய உண்டு. பட் ஆனால் அன்னைக்கு நான் என்ன வச்சேன்னா பேங்க் நிஃப்டி. ஏன் பேங்க் நிஃப்டி? பேங்க் நிஃப்டி வந்து நேரோ ஜோனில் ட்ரேட் ஆகிருக்கு, ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டும் பக்கத்தில் இருக்கு. ஸோ நான் வைக்கிறது வந்து பேங்க் நிஃப்டியை ரெஃபரன்ஸாக வச்சுட்டேன். என்னைக்கு? சென்செக்ஸ் ட்ரேடு. ஓகே, ஓகே. நிஃப்டியில் அந்த மாதிரி எனக்கு ரெஃபரன்ஸே இல்லை. எங்கே வந்த பிறகு இது எவ்வளோ தூரம் டவுன் ஆகும், எவ்வளோ தூரம் டவுன் ஆன பிறகு இது வந்து திருப்பி புல் பேக் ஆகும், அந்த புல் பேக் ஆகிறது வந்து மேக்ஸிமம் விவாப் வரைக்கும் போகுமா, இல்லை விவாப் போன பின்னாடியே -1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் கட் பண்ணி ரிட்டர்ன் வந்துடுவாங்களா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. மேபி இதை டிபெண்ட் பண்ணி நிஃப்டியும் வந்து நம்ம பார்க்கலாம். பட்டு பேங்க் நிஃப்டிலேயே கரெக்டான ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது, நிஃப்டிக்கு நான் போகல. ஸோ கரெக்டாக பேங்க் நிஃப்டியோடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லாம் எங்கே கட் ஆகுதுன்னு பாருங்கள். கரெக்டாக வந்து 28 11:05 D-1 கட் பண்ணுது, 11:20 D-2 வந்து கட் பண்ணுது, ப்ளஸ் ஆல்ரெடி கரண்ட்டு விவேப்பும் கட் ஆகிடுச்சு ப்ரைஸு. இதெல்லாம் விட முக்கியம் மார்க்கெட்டு அந்த கம்ப்ரஷன் ஜோனை விட்டு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. ஓகே, இதில் இன்னொன்று, இந்த 2 ஆக்டிவிட்டியை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து வால்யூம் நிறைய இருக்குது. ஸோ இவ்வளோ வால்யூம் நிறைய ட்ரேட் ஆகியும் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் ஹையை கூட போய் டச் பண்ணல, ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லாம் கட் ஆகுதுனாலே அன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மார்க்கெட் வந்து ஒரு லோவை கிரியேட் பண்ண போகுது. கடந்த 3-2 இல்லாத லோ வந்து இப்போ மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ண போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பி எடுக்கிறதுக்கு வந்துடணும். ஓகே, மார்க்கெட் இங்கே கட் ஆகுது, கட் ஆன பிறகு இங்கே ட்ராப் பண்ண செல்லர்ஸ்லாம் வந்து அட்லீஸ்ட் வந்து திரும்ப அவங்க பொசிஷனை வந்து லிக்விடேட் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வராங்க. ஃப்ரெஷ்ஷாக செல் பொசிஷனை ஆட் பண்ணுறாங்க. அந்த செல் பொசிஷனை ஆட் பண்ணிட்டு வர இடம் தான் இந்த இடம், 12:05 சி அங்கே தான் பாருங்கள் சென்செக்ஸோடைய நிஃப்டி வந்து சென்செக்ஸோடைய ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து அங்கே தான் வந்து 12:10 சர்ஜ் ஆயிடும். 79,200 பி ஆப்ஷன் எல்லாமே. ஸோ நான் இந்த எடுத்தது கரெக்டாக ஆன்டிசிபேஷனு, இந்த இடத்துல நான் பிரேக் அவுட்டில் எடுத்தது. இதை தான் வந்து நம்ம சேனல்லையும் இங்கே போஸ்ட் பண்ணது. நான் கரெக்டாக வந்து 54 நான் எடுத்துட்டேன். ஆக்சுவலாக அதை நீங்கள் நம்மளுடைய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே ஆன்டிசிபேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு பாயிண்ட் நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். இதே செட்டப்பு இப்போது நிஃப்டி வந்து நேரோ ஜோன்லேயே இல்லை, கண்டினியூவஸ் அப் ட்ரெண்டு. இதுக்கு முன்னாடி ப்ரையர் அப் ட்ரெண்ட் வந்து நிறைய இருந்தது. ஸோ நிஃப்டியில் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டே நமக்கு கிடைக்கல. பட் பேங்க் நிஃப்டியில் நேரோ ஒரு ப்ரைஸ் ஜோன் வந்து கிரியேட் ஆகி நமக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நிறைய கிரியேட் ஆகிருக்கு, ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸி. இதே செட்டப்பு ஓகே முன்னாடி எங்கே வந்ததுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் இப்போ சொல்கிறேன், தெரிஞ்சவங்க இந்த வீடியோ கமெண்ட்டில் பண்ணுங்கள், அதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. ஏன்னா முக்கியமான விஷயம் நான் ஆல்ரெடி சொல்கிறது, பேட்டர்ன்ஸ் ரிப்பீட்டட் பட் சேம் பேட்டர்ன் நோ, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ஓன்லி அவைலபிள், ஆல் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஓன்லி ரிப்பீட்டபிள் இன் த மார்க்கெட். ஓகே பாருங்கள், அதுக்கு முன்னாடி இதே இது கிரியேட் ஆனது கரெக்டாக 21 இதுதான் 21 மார்க்கெட். சி 21 பாருங்கள், இது வந்து 21 ப்ரைஸ் ஆக்ஷனு பேங்க் நிஃப்டி. 21 D-1 இங்கே இருக்குது, D-2 இங்கே இருக்குது, D-3, D-4 இங்கே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விவேப் வந்து ரொம்ப கீழே கீழே இருக்கும். ஏன்? அதோடைய ப்ரையர் வந்து அப் ட்ரெண்ட் வந்து ப்ரையர் ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டு பேங்க் நிஃப்டியில். 21 வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிட்டக்கவே இல்லை, எந்த ஒரு விவேப்புமே. பட் இதே கேஸு நிஃப்டியில் போய் பாருங்க, 21 ஜூன் மாதம். இதை நான் அந்த வீடியோலையும் தெளிவாக சொல்லியிருப்பேன் பாருங்கள். இது வந்து 21 நிஃப்டியுடைய ப்ரைஸ் ஆக்ஷன். ஓகே 21 இதில் பாருங்கள், D-1 இங்கே பக்கத்துலேயே இருக்குது, D-2 இங்கே பக்கத்துலேயே இருக்குது, D-3 இங்கே பக்கத்துலேயே இருக்குது. ஓகே அதே மாதிரியே பாருங்கள், ப்ரைஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து எத்தனை நாள் வந்து கம்ப்ரஷன் ஆயிருக்குன்னு மட்டும் பாருங்கள்.
சேம் அதே 3 days கம்ப்ரெஷன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே தான் நம்ம வந்து அந்த 21ஆம் தேதி, இது வந்து பாருங்கள் இந்த வீடியோ, இந்த வீடியோ தான் நினைக்கிறேன், 21/6/2024 சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, 21ஆம் தேதியும் சென்செக்ஸில் பி தான் எடுத்தோம், 76,800 பி. ஓகே, அதுக்கப்புறம் ஃபின் நிஃப்டியில் சிஇ எடுத்தோம், நிஃப்டியில் சிஇ எடுத்தோம். இன்னைக்கு, அதாவது இன்னைக்கு மீன்ஸ் வெள்ளிக்கிழமை, அகைன் திரும்பவும் சென்செக்ஸில் பி தான் எடுத்தோம். பட்டு லாஜிக் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர். ஓகே, இதுதான் லாஜிக். சி, இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கிறது வந்து, ஒரு நிமிஷம் ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்ணிடுறேன், நேராக சொன்னால் தான் எஃபெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஹார்ட், ஹார்ட் அண்ட் சயின்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, சயின்ஸ் வந்து ஒரு 30%, ஹார்ட் வந்து 70%. ஆனால் நீங்கள் எல்லா ஃபேக்டரியும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இன்டர்ப்ரிட்டேஷன் பண்ண தெரியும். அப்படி இல்லாட்டி லாஸ்ட்டில் போயிடுங்க இன்ட்ராடேயில். அதுலேயும் ஹையர் குவான்டிட்டிலாம் வச்சுருந்தீங்கன்னா எம்டிஎம் ஸ்விங்கு வந்து மனசு தாங்காது. அந்த எம்டிஎம் ஸ்விங்கு போயிட்டு வர ஸ்விங்கு வந்து, அதுலேயும் சென்செக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கண்ண பின்னாடி இறங்கும் ஏறும். அது வரைக்கும்லாம் தாக்கு பிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஹார்ட் பீட்லாம் வந்து அப்படியே மேலே போவோம். ஹார்ட் பலவீனமானவர்கள் இதை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோலாம் போடுவோம்ல, அந்த மாதிரி ஹார்ட் பலவீனமானவர்கள் ஹையர் குவான்டிட்டிலாம் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுறங்க, எஸ்பெஷலி இன் சென்செக்ஸில். ஏன்னா ப்ரைஸ் வந்து எராடிகேட்டாக ஸ்விங் ஆகும். உங்களுக்கு வந்து 50,000 ஒரு லட்சம் போவோம் எம்டிஎம், ஓகேங்களா, 50,000+ இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா 1 லட்சம் மைனஸில் வரும், திருப்பி வந்து ஒரு 70,000+ போகும். ரொம்ப 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 கஷ்டம். ஓகே, இந்த வீடியோ பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும், இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமேன்ட்டு. பட் ரிஸ்க்கு, கேபிட்டலு, இது எல்லாமே உங்களது. உங்களை டெம்ப் பண்ணுறதுக்காக எந்த விதமான ஃபேன்சி வேர்டுமே நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை. நான் கரெக்டாக எடுக்கிற லாஜிக்கு சொல்கிறேன். எல்லா விதமான அண்டர்ஸ்டாண்டிங்கும் முக்கியன்றதையும் நான் வந்து இங்கே வந்து எம்பியாசிஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகே, அதுலேயும் இன்னொன்று, இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறது பிகினர்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம், யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க. கேபிட்டல் அலோகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓப் இப்போ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். 79,200 கால், அந்த கால் வந்து எதுக்காக எடுக்க சொன்னேன் அப்படின்ற லாஜிக்கும் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இங்கே போட்டிருப்பேன், கடைசி ஆஃப் அன் அவர் வந்து பி 79,200 கால் வந்து பயங்கர ப்ராஃபிட்டுன்ட்டு நம்ம சேனல்லையே போட்டிருக்கேன் பாருங்க, 79,200 பி லாஸ்ட் 30 மினிட்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு போட்டு நான் இந்த கால் கடைசியாக க்ளோஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 180 ஏதோ ஒன்று க்ளோஸ் பண்ணேன் ஏர்போர்ட்லேருந்து. இங்கே பாருங்க, இது எதனால் வந்து கடைசியாக நான் வந்து ஸ்ட்ரைக் ரேட் வந்து 2 ஸ்ட்ரைக் வந்து முன்னாடி போயிட்டேன்னா, எக்ஸ்பைரி டே ஓகேங்களா 79,000 பியில் வந்து ப்ரீமியமே வந்து இங்கே இருக்காது. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரீமியம் தான் இங்கே வந்து ட்ரேட் ஆகும். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிடணும். ஓகே, அந்த மாதிரி முன்னாடி போனது தான் நான் இது வந்து 28 ரூபாயிலே நான் வந்து இதை எடுத்தேன். 28 ரூபா, 58 ரூபா, 140 ரூபா, 150 ரூபாவில் எடுத்து அப்படி அப்படியே லேடர் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அக்மிலேட் பண்ணிட்டே போனேன் நான். ஸோ எக்ஸ்பைரியில் எந்த ஸ்ட்ரைக் எடுக்கணுன்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நானே தான் வந்து சொன்னேன் 79,000 பி வந்து முக்கியம்ன்ட்டு, ஆனால் திரும்பவும் நானே தான் சொல்கிறேன் 79,200 போயிடணும்ன்ட்டு. இது எதனாலன்னு அந்த டிஃப்ரெண்ட்டை நீங்களும் சார்ட் எடுத்து பாருங்கள், அப்போ தான் அனலைஸ் பண்ணுங்கள் புரியும். ஓகே.